வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது உங்கள் ஊரிலே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. மினிமம் தமிழ்ல நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும்னா தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு வந்து போன இந்த தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. நீங்க வந்து போன 8th pass 10th pass 10th ஃபெயில் ஆனவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நேரடியான வேலை வாய்ப்பு தான். இதற்குரிய விண்ணப்பப்படிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து சென்ட் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாடலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வியூ எக்ஸாம் வந்து படிச்சுக்கிட்டீங்களா? ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிபோர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் சேலஞ்ச் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் உடனே ஸ்காலர்ஷிப் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது முற்றிலும் இலவசம் தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆஃபர் மட்டும் 20 லட்சம் மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க. நீ தாராளமாக ஃப்ரீயாகவே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 100 கொஸ்டின் 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் நடைபெற தேதி வந்து பார்த்தீங்கன்னா 9th and 10th April நடைபெறும். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உடனே வந்து போகிறோம் மெயில் ஐடியை கொடுத்து தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. முற்றிலும் இலவசம்னால கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்களாக இருந்தால் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீழே வந்து பாருங்கள் சிலபஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழியும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நடக்கிறதுனால கண்டிப்பாக யார் டாப் ரேங்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மதிப்பு அவங்க பெற்றிருக்கான்னு தெரிய வரும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முற்றிலும் இலவசம் தான். கீழே லிங்கை கிளிக் பண்ணிட்டு உடனே மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு மேற்பட்ட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா பாப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஷன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி மற்ற நோட்டீஷன் செக் பண்ணுற பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், இதே மாதிரி மொத்தம் 12க்கு மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்தந்த மாவட்ட சாதனம் மட்டும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான மினிமம் சம்பளமே உங்களுக்கு 15,700 அதிகபட்சமாக 50,000 வரை கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதுமானது, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் எடுத்துனா கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி சார்ந்தவங்க அப்ளை பண்ண சொல்லி சைல் லிஸ்ட் வந்து கொடுக்க தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இரவு காலர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 8th pass பண்ணாலே போதுமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க 18 அதிகபட்சமாக 35 எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா, இதே ஜென்ரல் வந்தீங்கன்னா 30 பிசி எம்பிசி டிஎன்சி அதிகன்னா 32 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய அப்ளிகேன் ஃபார்ம் வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தா நம்மளே ரெசியூமாக டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி டேரெக்டாக வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா அப்ளிங் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அனைத்துமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷனலாக வந்து பார்த்தா ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கிட்டு அதில் 25 ஸ்டாம்ப் போட்டுட்டு அதில் 2 அட்ரஸ் மறக்காமல் எழுதிக்கோங்க. 2 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பரை தவறாமல் எழுதிக்கோங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் இல்லை கால் லெட்டர் எல்லாமே அதை வச்சு தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லி லிஸ்ட்டு கிளீனாகவே கொடுத்துருக்காங்க. மறக்காம எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு செல்ஃப் அட்ரஸர் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. இதுக்குரிய அட்ரஸ் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ ரிசர்வ் போஸ்ட்டோ அனுப்பிச்சிக்கோங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் லாஸ்ட் டேட் வந்து மாறுபடும். இப்போ ஒவ்வொரு மாடலுக்கு பற்றி கம்ப்ளீட்டாக பாப் பண்ணாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும். தமிழ் மினிஸ்டர் ஆஃபீஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து போனால் லேட்டஸ்ட் என்ன மாதிரி அப்டேட் எல்லாமே நம்ம வந்து வரிசையாக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஷன் லிங்க் எல்லாமே வந்து வரிசையாக நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட மாவட்டம் வரை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணி அப்ளை பண்ணி அதர் டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஓன் டிஸ்ட்ரிக் வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் மாவட்டமும் வரும். வந்தோம் நம்ம சேனல் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ரெகுலாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம தமிழ் பிரெயின்ஸோட வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதுமான ஈஸி. அதான் பெரம்பலூர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து அவங்களே அப்படியே ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் அதர் டிஸ்ட்ரிக் இருந்தாலும் இந்த ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கீழே இருந்தது இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரெசீவ் மாதிரி ஃபார்மெட் டைப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டேரக்ட் பக்கத்துலாம் வீடு பார்த்துலாம் கோவில் இருக்குன்னா அங்கே போய் கேட்டாலும் ஃபார்ம் எல்லாமே கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி செங்கல் போட்டு கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினம், சென்னை, மயிலாடுதுறை மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.